சிலம்பரசன் அவர்களோட பயங்கரமான டிரான்ஸ்பர்மேஷனுக்கு அப்புறமா ரிலீஸ் ஆக போற படம் தான் ஈஸ்வரன் சுசீந்திரன் அவர்கள் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போறாரு அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்தே இருந்தே இந்த படத்துக்குண்டான எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்கு அதுக்கு காரணம் கண்டிப்பா இந்திய நாடு நான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேட்டர்லாம் இருக்க போகுது ஸ்க்ரீன் பிளே சூப்பரா அமைய போகுது அண்ட் சிலம்பரசனுக்கு இந்த படம் ஒரு பெஞ்ச் மார்க்காக அமைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டிவரோட ஃபேன்ஸ்லாம் பயங்கரமாக பயங்கரமா காத்துட்டு இருந்தாங்க ஸோ இந்த படத்துக்கு உண்டான எதிர்பார்ப்பு அதிகமாகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இந்த படத்துக்கு உண்டான அப்டேட்டை வரிசையா விட்டுகிட்டே இருந்தாங்க அந்த விதத்துல கடந்த தீபாவளிக்கு ஈஸ்வரன் படத்தோட டீசரையும் ரிலீஸ் பண்ணாங்க டீசர் பார்த்த எல்லாருமே எப்படி கோவில் வல்லவன்ல ஒரு சிம்புவ நம்ம பார்த்திருப்போமோ அதே மாதிரியான சிம்புவ நம்ம இப்ப பார்க்க முடியுது அந்த பாடி லாங்குவேஜா இருக்கட்டும் டயலாக் டெலிவரியா இருக்கட்டும் பக்காவா அப்படியே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சிதம்பரசனோட ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமான காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க டீசரை தொடர்ந்து அந்த படத்துல இருக்க தமிழன் பாட்டு அந்த பாட்டோட லிரிக்கல் வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு அண்ட் பாட்டும் ரிலீஸ் ஆயிருக்கு அண்ட் இந்த பாட்டு கேட்டு முடிச்சோடனே இந்த பாட்டு கண்டிப்பா ஒரு பக்கா ஓபனிங் சாங்காக இருக்க போகுது அண்ட் கமர்ஷியல் பேட்டர்னில் சூப்பராக அமைய போகுது அப்படின்னு கிளியராக தெரியுது அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரியல் லைஃப்பில் எஸ்டேஆர் அவர்களோட அந்த பாயிண்ட்ஸ் ஒரு ஒரு சில இடத்துல வைப்பார் இல்லையா ஸோ அதை கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த பாட்டு இருக்குது ஏன்னா தமிழன் பாட்டு அப்படிங்கிறதுனால தமிழர்களை பற்றியும் தமிழ் பெருமைகளை பற்றியும் இந்த பாட்டில் அதிகமாக பேசுகிறாங்க அண்ணந்த அவர்களோட வாய்ஸில் தமன் அவர்களோட மியூசிக்கில் சூப்பராக அமைஞ்சிருக்கு இந்த பாட்டு சிலம்பாட்டம் படத்தில் எப்படி தமிழண்டா நான் ஒரு தமிழண்டா பாட்டு எஸ்டேஆருக்கு அமைஞ்சதோ அதே மாதிரி இந்த தமிழன் பாட்டோட விஷுவல்ஸும் பயங்கரமாக அமைய போகுது அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது இந்த பாட்டை வச்சு வச்சு ரிலீஸ் ஆன ஒரு சில ஸ்டில்ஸே பயங்கரமா வைரல் ஆச்சு அதுல வேல் வச்சுக்கிட்டு சிலம்பரசம் நிக்கிறதா இருக்கட்டும் இல்ல அந்த பாட்ல இருக்க ஒரு சில ஸ்டில்ஸ் ரிலீஸ் ஆகிறதா இருக்கட்டும் எல்லாமே எஸ்டியாரோட ஃபேன்ஸுக்கு செம்ம ட்ரீட் அமைஞ்சிட்டு இருக்கு அண்ட் கண்டிப்பா இந்த பாட்டு தேட்டர்ல பயங்கரமான ஒரு செலிபிரேஷனா இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது இந்த பாட்டுக்கு உண்டான அப்டேட் ஈஸ்வரன் படத்துக்கு உண்டான அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சரி இருந்தாலுமே எஸ்டியாரோட டிரான்ஸ்பர்மேஷன் பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே வருது ஏன்னா அவரு ரீசெண்டா ரிலீஸ் பண்ண போட்டோஷூட்டா இருக்கட்டும் இல்ல தான் உடம்பு எப்படி குறைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ட்ரைனர் சொல்லுறதா இருக்கட்டும் இன்ஸ்பைரிங்கா இருக்கு ஒவ்வொரு விஷயமும் கேட்கறதுக்கு அண்ட் கேட்கறதுக்கு மட்டும் இல்ல அந்த ஒவ்வொரு போட்டோஸை பாக்குறப்பையும் ஒரு மனுஷன் எவ்வளவு உழைப்பானா அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க தோணுது எது எப்படியோ சிலம்பரசன் திரும்பி எங்களுக்கு வந்துட்டா போதும் ஒரு பிளாக் பஸ்டர் படத்தை ஓப்பனிங்கா கொடுத்துட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி சிலம்பரசனோட ஃபேன்ஸ் வெயிட் பண்றாங்க ஸோ நீங்க தமிழன் பாட்டு கேட்டுட்டீங்களா உங்களுக்கு அந்த பாட்டு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இதுக்கப்புறம் வந்து மலைக்கு நல்லபடியாக போயிட்டு வந்தாச்சு இதுக்கப்புறம் நம்ம ப்ராப்பராக இருக்கணும் இதான் நம்ம பிளான் சொல்லிட்டு மண்டே டு வந்து டைம் ஒர்க் பண்ணுறோம் ஒரு நாள் பிரேக் எடுக்கணும் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே பிரேக் எடுக்கணும் நம்ம ஷெட்யூல் இதுக்கு அப்புறம் நம்ம ஃபேன்ஸ் நம்ம எதுவும் டிசப்பாயின் பண்ணக்கூடாது இதான் நம்ம பிளான் ப்ராப்பராக பண்ணிருந்தோம் அப்படி இந்த டைமில் அவர் எப்படி பண்ணாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா காலை நாலு மணிக்கு எழுந்திரிப்பாங்க ஸோ சையதுன்ற நம்ம என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்காரு அவர் தான் அந்த அண்ணனை பிக்கப் பண்ணோம் அப்போல காலைல காலைல அஞ்சு கிலோமீட்டர் நாட் இவன் ஒன் டே ஸ்கிப் மாலை போட்டதுலேருந்து இது வரைக்கும் அவர் ஸ்கிப்பே பண்ணவே இல்லை ஃபெப்ரரி பர்த் வரைக்கும் இதான் ஒரு ஷெடியூல் காலை அஞ்சு மணி நாலு மணிக்கு எழுந்திரிப்பாங்க வாக்கிங் முடிப்பாங்க வருவாங்க டென்னிஸ் ஆடுவாங்க லைக் அப்புறே தூங்கிடுவாங்க திருப்பி ஈவினிங் ஆரம்பிப்பாங்க திருப்பி இங்கே வருவோம் நாங்கள் சிஎஸ்ஐ சென்டர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் சைன்ஸ்க்கு இங்கே வந்து ஒரு திருப்பி ஒரு மூணு கிலோமீட்டர் வாக்கிங்கே காடியோ என்ன ஒன்று பண்ணுறாரு அதுக்கப்புறம் பேட்மிண்டன் ஆடுறோமோ இல்லை பாக்ஸிங் பண்ணுறமோ எல்லாம் பேஸ்கெட் பால் ஷெட் என்ன டெய்லி ஏதாவது ஒரு கேம் ஆடிட்டு கொஞ்சம் நேரம் ஜிம் பண்ணி ஸ்விமிங் பண்ணிட்டு போயிடும் இதுதான் எங்களோடய ஷெட்யூல் ஸோ அப்படி தான் நாங்கள் ட்ராவல் பண்ணணுன்னா நான் ஒரு ஆறு மாதம் இப்படி தான் ட்ராவல் ஆச்சு எங்களுக்கு ஸோ ஒரு நாள் வந்து இந்த பிரேக் வேணும் அப்படின்னு கிடையாது அப்படி பிரேக் எடுத்தாலும் அது ஒரு ஆக்டிவ் பிரேக்காக இருக்கும் எப்படின்னா ஸ்விம்மிங் பண்ணுவாங்க வாக்கிங் பண்ணுவாங்க வெயிட் தூக்குறது அந்த மாதிரி இல்லாமல் அவர் என்ன பண்ணாரோ அது கண்டிப்பாக அவரோட இதுதான் பண்ணாங்க நாங்கள் வந்து சும்மா தான் இது இதுதான் அப்படின்னு சொன்னோம் பட் பண்ணது எல்லாமே அவர் தான்